பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புதுமா பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா போதும் பாண்டி, அந்த மணமகள் தான் பப்பப்பரே அந்த நேரமடா. போதும்டா டேய், போதும் நான் நிறுத்துறா. ஏய் சூர்யா, என்னடா என்னடா பாக்க இவ்வளவு அழகா இருக்க டேய். போதும்டா, ஐயோ என் கண்ணே பட்டு போல இருக்கே. டேய் சேர்றா சேர்றா, முகத்தை பார்த்தா அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் எரியற மாதிரி இருக்குடா. போதும்டா டேய் 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 டேய், ஏன்டா? சரி இதெல்லாம் வேணாம் விடு, இங்க பாரு. நீ என்ன ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. ஏய் உனக்கு எப்பவுமே நல்ல நேரம் தானடா, நீ இந்த வீட்டு ராஜாடா. சரி நீ பேசிட்டே இருக்காத, ஃபர்ஸ்ட் கிளம்பு. சூர்யா அத்தை, congratulations Surya. Thanks, so happy for you. உக்காருங்க அத்தே. இருக்கட்டும் சூர்யா. அத்தே நீ பிறந்ததுல இருந்து உன் அம்மா பேச்ச விட இந்த அத்தை பேச்சதான் நிறைய கேட்டிருக்க, அதுபடி நடந்தும் இருக்க. கண்டிப்பா அத்தே. எல்கேஜிக்கு சேர்ந்தப்போ ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணி அழுத, இந்த அத்தை சொன்னதும் as a good boy நீ ஸ்கூலுக்கு போன, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் யூனிவர்சிட்டியில உனக்கு இடம் கிடைச்சப்போ கடைசி நிமிஷத்துல எங்களெல்லாம் பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொன்ன, இந்த அத்தை தான் சமாதானம் பண்ண, நீயும் கிளம்பி போன. நம்ம கம்பெனியில பொறுப்பேத்துக்க சொன்னப்போ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லி தட்டி கழிச்ச, நான் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ பொறுப்பேத்துக்கிட்ட. இந்த எல்லா டைம்லயும் என்னோட அட்வைஸ் உன்னை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு லைஃப்ல அடுத்தடுத்த லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணி வரதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. Am I right? ஆமா அத்தை. இப்ப நீ உன்னோட லைஃபோட மிக முக்கியமான கட்டத்துல வந்து நிக்கிற, இது உன் தாம்பத்திய வாழ்க்கையோட ஆரம்பம். அது எல்லாருக்கும் சரியா கிடைச்சிடாது, அது கிடைக்கும் போது சில பேருக்கு நிலையா அமையாது. அப்படி அமைஞ்சா சூழ்நிலைகளை சமாளிச்சு வாழ கத்துக்கணும். இந்த அத்தை கிட்ட இருந்து நீ பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும்தான் கேட்டிருக்க, இனியும் கேப்பன்னு நினைக்கிறேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்வாங்க. அது புரியாம மயக்கத்துல கட்டிக்கிட்டவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு உயிர் கொடுத்த ஊ அம்மாவை மறந்துடாத, அந்த பாசத்தை இக்னோர் பண்ணிடாத. அத்தை இல்ல, நான் வெயிட், நிறைய பேர் அப்படி மாறி இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ண யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. சூர்யா உன் சௌந்தர்யா எப்பவும் உங்க அம்மா கிட்டயும் பாசமா இருக்கணும், உன் மேலையும் அக்கறையா இருக்கணும். அத நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டோ அவளோட ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி உன்னையும் நம்ம குடும்பத்தையும் பலி கொடுத்துடக்கூடாது. அட் தி சேம் டைம் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவளால இந்த குடும்பத்துல ஒரு விரிசல் வருதுன்னு தெரிஞ்சா அத பாத்துக்கிட்டு உங்க அத்தை சும்மா இருக்க மாட்டா. அத்தை அப்படி ஒரு நிலைமை வரவே வராத, அதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன், என்ன நம்பலாம். சூர்யா சௌந்தர்யா நல்ல பொண்ணுதான், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உனக்கும் தெரியும். சௌந்தர்யாவோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் நான் உனக்கு இதே அட்வைஸ் தான் பண்ணியிருப்பேன். தெரியும் அத்தை, எப்பவுமே எனக்கு உயிர் கொடுத்த எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யாவுக்கு என் மனசுல இடம் உண்டு. நீங்க எது சொன்னாலும் அதுல அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், யோசிக்கவே மாட்டேன், நீங்க சொல்றத அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா நிம்மதியா என்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்கணும். தேங்க்ஸ் அத்தை. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழறதுக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணல, உங்களை வச்சு ராஜேஸ்வரி அழிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிருக்கேன். சௌந்தர்யா. அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா. பரவாயில்ல, ரெடி ஆயிட்டியா? என்னோட மருமக படிச்ச பொண்ணா, அழகான பொண்ணா, அறிவுள்ள பொண்ணா இருக்கணும்னு நான் என் மனசுல முடிவு பண்ணி தேடுனா சீக்கிரம் அப்படி ஒரு பொண்ண என்னால கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்க முடியும்.
ஆனா இத்தனை அம்சத்தோட சேர்ந்து ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணா இருக்கணும்னு நினைச்சு தேடுனா அந்த கடவுளோட கருணை இருந்தாதான் அவளை கண்டுபிடிக்க முடியும். நான் எங்கேயுமே போய் தேடாம என் மகன் உசுரை எங்கிட்ட திருப்பி கொடுத்த சாமி, என் குடும்பத்துல விளக்கேத்த வந்த வரம் நீ. அம்மா என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம், என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நீங்களும் சூர்யாவும் உங்க குடும்பமும் எங்களுக்கு வரமா கிடைச்சிருக்கீங்க. இதுக்கு நான் கடவுளுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி கடன் தீராது. இல்லம்மா, வரம் வந்து ஒருத்திக்கு தான் கிடைக்கும். நீ எனக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம், உன்னை நான் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும், கண் கலங்காம பாத்துக்கணும், உன்னோட மனசு கோணாம நான் நடந்துக்கணும். இது என்னோட கடமை. அன்பும் பாசமும் எல்லார்கிட்டையும் வராது, குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் அது வரும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வம்சாவளியை விரிவுபடுத்த இந்த ஆலமர விழுதுகள்ல நீயும் ஒருத்தி. சந்தோஷமா மன நிறைவா என் மகனோட உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில நீ நிறைஞ்சிருக்கணும். என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். என் ரெண்டு பசங்களும் என்னோட உயிர், அவங்க என்னோட ரெண்டு கண்கள். சூர்யாவுக்கு நீ ஒரு தாயாவும் தோழியாவும் நேசமுள்ள மனைவியாவும் எப்பவும் அவன் கூடயே இருக்கணும். என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.